ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ 12வது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர்ந்து இங்கிலாந்து நடைபெற்று வருது ஃப்ரெண்ட்ஸ். புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் இந்திய அணிக்கும் 4வது இடத்துல இருக்கும் நியூசிலாந்து அணிக்குமான அரையிறுதி போட்டி இங்கிலாந்து மான்செஸ்டரில் இன்று நடைபெற்று வருகிறது ஃப்ரெண்ட்ஸ். டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதல்ல பேட்டிங் செய்ய முடிவு பண்ணாங்க. நியூசிலாந்து அணிக்கு துவக்க வீரராக களமிறங்கிய மார்ட்டின் கப்டில் மற்றும் ஹென்ரி நிக்கோலஸ் இருவருமே இந்திய பந்து வீச்சு அடிக்க முடியாமல் தின்னாங்கன்னு சொல்லணும். பும்ரா மட்டும் புவனேஸ்வர் இருவரும் வீசிய முதல் இரண்டு ஓவருமே மெய்டன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆளுக்கு ஒரு ஓவர் மெய்டன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நியூசிலாந்து அணிக்கு முதல் ரன் வந்து 2.5 ஓவரில் தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து தடுமாறிய கப்டில் 14 பந்துகளில் ஒரு ரன் மட்டுமே எடுத்து பும்ரா பந்தில் வெளியேறினார் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து களமிறங்கிய கேப்டன் வில்லியம்சன் நிக்கோலஸுடன் சேர்ந்து சற்று நினைச்சாடனான்னு சொல்லணும். இந்த ஜோடி 2வது விக்கெட்டுக்கு 68 ரன்கள் சேர்த்தது ஃப்ரெண்ட்ஸ். சுழல் பந்து வீச்சுக்கு இரண்டு பேட்ஸ்மேனுக்குமே தடுமாற நிலையில் சாகல் மற்றும் ஜடேஜா இருவருக்குமே தொடர்ந்து ஓவர்கள் கொடுக்கப்பட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஜடேசையா வீசிய 19வது ஓவர் நிக்கோலஸ் வந்து கிளீன் போல்ட் ஆகினார். இவர் 51 பந்துகளில் 28 ரன்கள் அடிச்சிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக சாகல் மற்றும் கேப்டன் வில்லியம்சனும் 67 ரன்களுக்கு வெளியேறிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீசம் 12 ரன்களுக்கும் காலின் 16 ரன்களுக்கும் வெளியேறினாங்க ஃப்ரெண்ட்ஸ். 46.1 ஓவரில் 211 5 விக்கெட்டுங்கிற நிலமையில் ஆடிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதற்கிடையில் மழை குறுக்கிட்டதுனால மேட்சை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது டக்வொர்த் லிவிஸை அறிவிச்சாங்கன்னா இந்த போட்டியை தொடர முடியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்வ் டேங்கிற அடிப்படையில் நாளைக்கு மேட்ச் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கே மேட்சை முடிக்கணும்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அவ்வாறு இருக்க இப்போ மழை தொடர்ந்து நீடித்தால் வந்து டக்வொர்த் மறுபடி நியூசிலாந்து அணிக்கு இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிலையில் இந்திய அணிக்கு வந்து 46 ஓவர்களாக குறைக்கப்பட்ட பட்சத்தில் இந்திய அணிக்கு வந்து 237 ரன்கள் இலக்காக அமைக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டம் 20 ஓவர்களாக குறைக்கப்படும் பட்சத்தில் வந்து இந்திய அணிக்கு 20 ஓவருக்கு 148 ரன்கள் இலக்காக வைக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒன்டேயில் 20 ஓவருக்கு 148 ரன்னுங்கிறது கொஞ்சம் அதிகமான ரன் தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா T20 ஃபார்மேட் வேறு, ஒன்டே ஃபார்மேட் வேறு, அதனால் இதோட 148 ரன்னுங்கிறது கொஞ்சம் அதிகம் தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.